கிரிக்கெட் விளையாடி எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ யாத்தி என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்ணும். ஐயோ போர் அடிக்கும் இல்லைன்னா. இந்த இடத்துல தானே என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பயமுறுத்துவாங்க, என்ன இப்போ காணோம்? ஓஹோ அங்கே இருக்கீங்களா, இருறா வரேன். சாம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குறா. எப்படி இருக்கீங்க? என்னடா பின்னாடியில இருந்து முன்னாடி வரா, ஓடுங்கடா, டேய் ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் எங்கடா போறீங்க, நில்லுங்கடா. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுவோம். சாம் வந்துட்டான், ஸ்டாப், ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு சீன் போகலாம். அப்படியே இருக்கான், ஸ்லிப்பர் போடலையா? ஓகே அப்போ நெக்ஸ்ட் சீன், இப்போ இந்த ஷர்ட் போட்டு போயிட்டுருக்கான். ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒரு ஷர்ட் போட்டிருக்கான். ஓகே நெக்ஸ்ட் சீன், வேற ஷர்ட் கீழே வர்றதுக்குள்ள. இதெல்லாம் பார்க்கும்போது சாம் பேய் மாதிரி தெரியுது. அடுத்த சீன் போகலாம். சாம் திடீர்னு மாஞ்சிட்டான். சரி இப்போ கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம். சும்மா பார்க்க தானே வந்தேன்.
சாரா நீ தூங்கு நான் போறேன். இந்த டீம் மிஸ் ஆயிட்டா அடுத்த வாட்டி அவனை சத்தியமா கொலை பண்ண போறேன். சாம் வேற பேய் ஆயிட்டானே, இது யார்கிட்டயும் சொல்லாம பாத்துக்கணும். ஆமா காலையில சாம் வெங்கடோட தான் விளையாடிந்தா. வெங்கட் தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? என்னடா என்கிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பாக்குறியா? சாவுடா. நீ எப்படி செத்த ஆவியா வந்த? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தெரியாதனமா பேட்டை கீழே விட்டுட்டேன். அப்போ சுதர்ஷன்ற ஒரு பையன் ரொம்ப நாளாக என்னை கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ அவன் அன்னைக்கு என்னை சவுத்தில் ஃபோர்ஸை முட்டி என்னை கீழே விழ வச்சிட்டான். நான் வாங்கி விழுந்துட்டேன். அப்போ நான் எழுந்துக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஓடி போயிட்டான். அப்படி ஓடி போனும்போது மேலே ஒரு சாம்ன்ற ஒரு பையன் வந்தான். அவன்கிட்ட போகாதரா போகாதரான்னு எத்தனை தடவையோ சொல்லியிருக்கான், ஆனால் அவன் கேட்கல. அன்னைக்கு சாம் என்ன கொண்டான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் அவனை நான் பழி வாங்கினேன். சாம்பா சாமி, நான் மட்டும் முறையில ஒரு